100 years back in Tamil classic Puranur. He says, Yadum Ure Yavarum Keli, which means, I am a world citizen. Every citizen is my own kith and kin. Hi viewers, I'm Break Coaching Center. In the Padron. In the Padathil Ulam, Kodamling, NK and Namusuli Pushing Gagram, PC exam Paranala Parana, PC exam and the model character Lamu, the model Pushing and Padri. Pair Padathil Ulam Kodamling, NK and the first Pushing in the image Parana. Pay in Abina, Urukon to play a ton of Kona in the club in the Mutupan, the Urukon to play, Ure Urukon. பெரிய முக்கோணம் பார்க்கணும்னா இப்ப நீங்க நார்மலா இருந்தீங்க அப்படின்னா 1, 2, 3, 4 முக்கோணம் ஓகேவா இது இல்லாம வெளியில ஒரு முக்கோணம் பெருசு இருக்கான் அப்ப வெளியில உள்ள 4 இருக்கு வெளியில ஒரு முக்கோணம் இருக்கு அப்ப உள்ள எத்தனை முக்கோணம் இருக்கு டோட்டலா இதுல எத்தனை முக்கோணம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 5 முக்கோணம் ஓகேவா இந்த படத்தில் உள்ள முக்கோணங்கள் எண்ணிக்கை எத்தனைனா 5 நீங்க இப்படி ஞாபகம் வைக்க வேணாம் நீங்க எப்படி ஞாபகம் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு படத்துக்கு ஒரு பெரிய முக்கோணத்துக்குள்ள எத்தனை முக்கோணம் இருக்கு ஒரே ஒரு முக்கோணம் இருந்துச்சுன்னா 4+1 ஓகேவா ரெண்டு முக்கோணம் இப்போ ஒரு முக்கோணத்துக்குள்ள எத்தனை முக்கோணம் இருக்கு ரெண்டு முக்கோணம் இருந்துச்சு அப்படின்னா 2, 4 கொடுக்கோங்க 2, 4+1 அவ்வளவுதான் ஆன்சர் இப்ப இது எத்தனை ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9 இப்ப இந்த இதுக்குள்ள எத்தனை முக்கோணங்கள் உள்ளன அப்படின்னு கேட்டா ஒரு முக்கோணத்துக்குள்ள எத்தனை முக்கோணம் இருக்கு 3, 4 இருக்கு 1, 2, 3 மூணு முக்கோணம் இருக்கு அப்ப எத்தனை நீங்க 4 போடணும் 3, 4 போடணும் +1 ஆன்சர் எவ்வளவு 4, 3, 12, 1, 13 அவ்வளவுதான் நீங்க ஒரு முக்கோணத்துக்குள்ள எத்தனை முக்கோணம் இருக்கு நீங்க ஒரு முக்கோணத்துக்குள்ள ஒரே ஒரு முக்கோணம் இருந்துச்சுன்னா 1, 4+1 ரெண்டு ஒரு முக்கோணத்துக்குள்ள ரெண்டு முக்கோணம் இருந்துச்சுன்னா 2, 4+1 ஒரு முக்கோணத்துக்குள்ள 3 முக்கோணம் இருந்துச்சுன்னா 3, 4+1 அதுக்குள்ளயும் இன்னொரு முக்கோணம் கொடுக்குறாங்க அப்படின்னா 5 முக்கோணம் இருந்துச்சு அப்படின்னா 5, 4+1 6 முக்கோணம் இருந்துச்சுன்னா 6, 4+1 இந்த டைப் அவ்வளவுதான் 4 எத்தனை முக்கோணம் ஒரு முக்கோணத்துக்குள்ள எத்தனை முக்கோணம் இருக்கு அத்தனை 4 போடுறீங்க கடைசியா +1 போடுறீங்க ஆன்சர் வந்து வேற எதுவுமே இல்ல இது ஈஸியா ஈஸியஸ்ட் டைப் இது ஃபர்ஸ்ட் மாடல் ரெண்டாவது மாடல் என்ன கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இப்ப இந்த இதே கொஸ்டின் பாருங்க எக்ஸ்ட்ரா என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ஒரு கோடு கொடுத்துருவாங்க இங்க ஒரு கோடு கொடுத்துருவாங்க இங்க ஒரு கோடு கொடுத்துருவாங்க இந்த படத்தில் உள்ள முக்கோணங்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கொடுத்துருவாங்க ஓகேவா இத மாதிரி கேட்டாங்க அதே தான் ஆல்ரெடி இந்த கோடு இல்ல அப்படின்னா நம்ம ஒரு முக்கோணத்துக்குள்ள ஒரு முக்கோணம் அப்ப ஆன்சர் என்ன பண்ணுவோம் 4+1 ஓகேவா பிளஸ் எக்ஸ்ட்ரா இந்த ரெண்டு பிரிச்சிருக்காங்க அதுக்கு எத்தனை முக்கோணம் வரும் பார்க்கணும் 2, 4, 6 பிளஸ் 6 ஆட் பண்ணீங்க அப்படின்னா 5, 6, 11 முக்கோணம் இதெல்லாம் இருக்கும் நீங்க என்ன ஆட் பண்ணா எக்ஸ்ட்ரா ஒரு 3 கோடு போட்டுருந்தா அந்த 3 கோடு வந்துச்சுன்னா என்ன வரும் அப்படின்னா 6 ஆட் பண்ணணும் அவ்வளவுதான் இப்ப இதுல ஒரு முக்கோணத்துக்குள்ள 2 முக்கோணம் வந்துருக்கு அந்த 2 முக்கோணத்தையும் என்ன பிரிச்சிருக்குன்னா மேலே கீழேயும் பிரிச்சிருந்துருக்காங்க இப்படி பிரிச்சு பிரிச்சு இமேஜ் இருக்கு ஓகேவா இப்ப ஒரு முக்கோணத்துக்குள்ள 2 முக்கோணம் வந்துச்சுன்னா 2, 4+1 பிளஸ் என்ன பண்ணணும் ரெண்டு பிரிச்சிடலாம் மேல 2 முக்கோணம் தூங்கிட்டு 2 முக்கோணம் இங்க 2 முக்கோணம் என்ன ஆட் பண்ணும் 6 ஆட் பண்ணினா ஆன்சர் வரும் இப்ப என்ன 4, 4, 8, 9, 9, 6, 15 அவ்வளவுதான் புரிஞ்சுதா இந்த குஷன் என்ன பண்ணுவீங்க இது எத்தனை முக்கோணம் பாருங்க ஒரு முக்கோணத்துக்குள்ள எத்தனை முக்கோணங்கள் உள்ளன ஓகேவா இப்ப இதை பாருங்க ஒரு முக்கோணத்துக்குள்ள 1, 2, 3, 4 முக்கோணம் இருக்கு அப்ப நீங்க அதை என்ன பண்ணணும் 4, 4 போட்டுக்கணும் ஃபர்ஸ்ட் 1, 2, 3, 4, 4+1 போட்டுக்கணும் அடுத்து என்ன பண்ணுவாங்க இங்க கொஸ்டின் இங்க மூணா பிரிச்சு நிப்பாங்க கரெக்டா மூணா பிரிச்சிருந்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும் எக்ஸ்ட்ரா 6 ஆட் பண்ண முடியும் அவ்வளவுதான் அப்ப என்ன 4, 4, 4, 16, 16, 17, 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
என்னன்னா, ஒண்ணு முக்கோணத்துக்குள்ள முக்கோணம் எத்தனை முக்கோணம் இருக்கோ அத்தனை நாள் போட்டு பிளஸ் ஒன்று பண்ண போறீங்க. எக்ஸ்ட்ரா கோடு போட்டிருந்தாங்க அப்படின்னா ஆறு ஆட் பண்ண போறீங்க. அவ்வளோதான் இந்த மாடல். புரிஞ்சுதுங்களா? இந்த டைப் முக்கோணம் கேட்டால் இப்போ ஈஸியாக உங்களால் கிராக் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.